Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், நைட் டின்னருக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அது கூடவே கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து மெதுவா சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி இருந்தா சரியா இருக்கும். இப்ப மாவு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு தக்காளி, ஆறு பூண்டு பல்லு, ஒரு இன்ச் அளவு இஞ்சி, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, மிளகு கொஞ்சமா சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில அரைச்சு மையா எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு இது செய்யறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்கு மில்கி மஷ்ரூம் கிடைச்சது, நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். இத நம்ம எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரோல் பண்றதுனால நான் நீள நீளமா கட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூடவே மூணு வெங்காயம், இதையும் நல்ல பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். நறுக்கின வெங்காயத்துல கொஞ்சமா இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டா கண்ணாடி பதம் வர்ற அளவு வரைக்கும் வதக்கிக்கலாம். அது வதங்கின உடனே நம்ம மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்படி லைட்டா ஒதுக்கி விட்டோம்னா அதுல சேர்த்திருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா தனியா கலந்து வந்துடும். இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இருக்கிற அதே எண்ணெயில இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டை இதுல சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா பெருசா தெரியற மாதிரி இருக்கும். வேலை ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டேஜ் இந்த வந்து நம்ம இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா இது செய்யவே தேவையில்லை. நம்ம அப்படியே இந்த வேலையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பச்சை வாசம் போற அளவு வரைக்கும் வதங்கி பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர்ற அளவு வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சிருங்க. நல்லா எண்ணெய் மேல திரிஞ்சு வரணும். ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள இது பண்றது இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கட்டையில லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரோல் பண்றதுக்கு ரொம்ப திக்கா இருக்க கூடாதுங்க. இந்த அளவுக்கு தின்னா இருந்துச்சுன்னா நமக்கு கிறிஸ்பியா இருக்கும் ரோலு. இப்ப இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தவா சூடு பண்ணிட்டு லைட்டா ரெண்டு பக்கமும் மேல வந்துட்டு ஒயிட் கலர் டாட்டா வர்ற அளவு வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டைய இந்த மாதிரி மெதுவா அப்ளை பண்ணி லோ ஃபிளேம்ல வச்சு செய்யணுங்க, இல்லனா சப்பாத்தி சீக்கிரமா கறி போயிடும்.
இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த சாஸ், வெங்காயம், மஷ்ரூம் இது மூணையும், அது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப ரோல் பண்ண வேண்டியதான் வேலை. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த சாஸ் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு நடுவுல அந்த மஷ்ரூம் அப்புறமா கொஞ்சமா வெங்காயம் சாஸ் வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம நடுவுல நான்வெஜ் கூட வச்சு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பன்னீர் வச்சு செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ மெதுவா ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மெதுவா ரோல் பண்ணணும். பண்ணிட்டு லைட்டா அதுல ஒட்டுறதுக்கு நம்ம முட்டை வச்சிருக்கிறோம்ல, அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இப்படி திருப்பி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா பாருங்க எல்லாம் இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு. ஒரு பேன்ல நெய் இல்லைன்னா பட்டர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ரோல் இருக்குல்ல அதை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இப்படி வச்சுட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் பிரட்டி போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சூப்பரான ரெசிபி நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல்